நம்ம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஹார்ட் அட்டாக் இது கேட்டாலே ரொம்ப பயமாக இருக்குல்ல சமீபத்தில் வர செய்திகள்லேருந்து இதுக்கு வயது வித்தியாசமே இல்லை ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் எப்போ வேணால் இந்த ஹார்ட் அட்டாக் வரலாம் அதுலேயும் இப்போ குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப காமனாக ஆயிடுச்சு ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் வரப்போகுது ஹார்ட் அட்டாக் தான் இது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் பல பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும் இந்த ஹார்ட் அட்டாக்னால பாதிப்படைஞ்சவங்க முக்கால்வாசி பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்திருக்கும் ஸோ அந்த அவேர்னஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் உங்கள் உடம்புல எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் அறிகுறிகள் காமிச்சா அது ஹார்ட் அட்டாக்கான அறிகுறி அப்படிங்கிறத இந்த வீடியோ பற்றின நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தொடர்ச்சியான மார்பு வலி உங்களுக்கு கண்டினியூஸாக மார்பில் வலி இருக்கா அதுவும் ஒரு சட்டனும் வந்து நின்றுட்டு போகாமல் தொடர்ந்து மார்பில் வலி இருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்குது மார்பில் ஒரு இறுக்கமான ஒரு உணர்வு இருக்குது மார்பில் ஒரு அழுத்தம் இருக்க மாதிரி இருக்குது இல்லை யாரோ அழுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படி இல்லைன்னா மார்பில் கனமாக ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஹார்ட் அட்டாக்குடைய அறிகுறி தான் நீங்கள் நிச்சயமாக இதுக்கு மருத்துவரை உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவரை அணுகணும் அடுத்து சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கா உங்களுக்கு சுவாசிக்கிறதுல சிரமமாக இருக்குது மூச்சு வந்து விட முடியல இல்லை சுவாசிக்கிறதுல ஏதோ லங்ஸில் ஏதோ ஒரு சிரமமாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா இதுவும் ஹார்ட் அட்டாக்குடைய ஒரு அறிகுறி தலை சுற்றல் மயக்கம் வரது இது பொதுவாக ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வரும் ஹை ஹைபிபினாலும் சரி லோ பிபினாலும் சரி இந்த மயக்கம் வரக்கூடும் இந்த மயக்கம் வர்றது ஹார்ட் அட்டாக்கும் ஒரு அறிகுறி தான் உங்கள் ஹார்ட்லேருந்து உங்கள் மூளைக்கு தேவையான அளவு ரத்தம் பம்ப் செய்யப்படலை அப்படின்னா உங்களுக்கு தலை சுத்தம் அதிகமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தலை சுற்றி அறிகுறி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் தலை சுற்றுது அப்படின்னா நிச்சயமாக இதை நீங்கள் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவரை அணுகணும் தலை சுற்றுனா கவனமாக இருக்கணும் வாந்தி மற்றும் குமட்டல் உங்கள் ஹார்ட் தேவையான அளவு ரத்தத்தை பம்ப் பண்ணலை அப்படின்னா வாந்தி குமட்டல் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி வாந்தி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாந்தி குமட்டலும் ஹார்ட் அட்டாக்கு ஒரு அறிகுறி உங்களுடைய கழுத்து பகுதி கைகள் தாடைகள் முதுகு இங்கெல்லாம் வலி அதிகமாக இருக்கா மார்பை விட முதுகில் கையில் தாடை பகுதிகளில் கழுத்து பகுதியில் வலி அதிகமாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னா அதுவும் ஹார்ட் உடைய ஒரு அறிகுறி தான் அதிகமான வியர்வை சில சமயங்களில் நமக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்குது இல்லை பதட்டம் இருக்குது ஒரு மாதிரி மன அழுத்தம் இருக்குது மனநிலை சரியில்லை அப்படின்னாலும் அதிகமாக வியர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லை ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடியும் அதிகமாக வியர்வை வரும் அதிகமாக திடீர்னு வியர்க்குது அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்குடைய ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும் கவனமாக இருக்கணும் இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது உங்களுடைய ஹார்ட் ரேட் ஹார்ட் பீட் ரேட் சடனாக ரொம்ப அதிகமாக ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ஹார்ட் பீட் அதிகமாக அடிக்குது அப்படின்னா ஹார்ட் அட்டாக்குடைய ஒரு அறிகுறி அதுன்னு சொல்கிறாங்க உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவரை நீங்கள் அணுகணும் முதலே சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் இப்போ ரொம்ப காமனாக ஆகிடுச்சி அதனால் இதை நீங்கள் ரொம்ப எளிமையாக எடுத்துக்காமல் உடனடியாக நீங்கள் அருகில் இருக்கிற மருத்துவ அணுகணும் நீங்களே தனியாக எதையும் செஞ்சிடாமல் பக்கத்தில் இருக்கிற நபர்கள்கிட்ட வாய் விட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு உடனடியாக மருத்துவ உதவியை நாடுங்க இன்னும் இந்த மாதிரி பையனுள்ள ஹெல்த் டிப்ஸோடு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் இட்ஸ் வாய் ஃப்ரம் சௌந்தர்ய சிவராஜ்